மை ஹஸ்பண்ட் லவ்னு இருக்கிறது என்னன்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே அவர்தான். நம்ம எது பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. யாரு நம்மளை பத்தி எது சொன்னாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் லைஃப்ல இருந்தாலும் வந்து பரவாயில்ல. ஒருத்தருமே இருக்க மாட்டாங்களா? சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மூணு சகோதரன். அவங்களோட பேர் அவங்களுக்காக கிஃப்ட்கள் வந்திருக்கு. ஆனால் வைஃபை தவிர வேறு யார் அனுப்புறேன்டா? யார் ஷுவராக இருக்கு? அனுப்பேலாது வைஃபாக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பார்ப்போம். உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்கு. ஓகே சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முதல் ஷுவராக சொல்லுங்கள், அவங்களாத்தான் இருக்குமா? ஏன் இவராக இருக்காதா? இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸில் யார் அனுப்புவாங்க? அவங்கள தவிர இங்கே இருக்கல யார் அனுப்புவாங்க? யாருமே இல்லை, அவங்களதான் இருக்கும் ஃபைனல். சரி, உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கு, ரெண்டு கிஃப்ட். அதில் முதலாவது ஒரு கிஃப்ட், அதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, என்னென்ன வந்திருக்கு? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கீட்டேக்கோடு சேர்த்து உங்களோட பேரும் போட்டு வந்திருக்குது. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட், சரி ஹாப்பி பர்த்டே மயூரன்னு சொல்லி உங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காங்க அதையும் பாய்ச்சி விடுங்க. சரி வாய்ச்சி விடுங்க திரும்பி. சரி, என்னென்ன அனுப்பியிருக்காங்க இந்த 31st பர்த்டேக்கு? இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? 31st பர்த்டேக்கு இத்தனை வருஷமும் ஒருத்தருமே அனுப்பினதில்லை, நீங்கள் இந்த பர்த்டேக்கு ஸ்பெஷலாக உங்களுக்காக அவங்க அனுப்பியிருக்காங்க. சுவர் ஏதாவது வைஃபுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த நேரத்தில் செய்வாங்க. பிடிச்சிருக்கா அவங்க அனுப்பினது? ஓகே சரி, ஹாப்பி தானே? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டிய மயூரன், ஹாப்பி பர்த்டே டு யூ.